हाई फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க। இன்னைக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம், அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம். நாலு முட்டை, கேரட், பீன்ஸ், கோசு, கொடமலகா, இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது கூடவே நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு, வெங்காயம், சில்லி பவுடர், ஒயிட் பெப்பர், பூண்டு, சோயா சாஸ், இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பேனில் வந்து உருளைக்கிழங்கு, பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் நாலு முட்டையுமே உடச்சி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடேபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோசு சேர்த்தாச்சு, இது கூடவே எல்லா வெஜிடேபிள்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் ஒயிட் பெப்பர் சேர்த்தாச்சு. இப்போ வந்து அரை ஸ்பூன் வரைக்கும் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடேபிள்ஸ்லாம் ஓரளவு குக் ஆனதுக்கப்புறமா சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பாத்திரத்தில் தண்ணி நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அரிசி நல்லா உதிரி உதிரியாக வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு 75% வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரைஸ் வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடேபிள்ஸோட இப்போ ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒயிட் பேப்பரும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.